இந்த காம்பினேஷன் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. சத்குருவோட நான் சந்தானம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்னன்னா, சத்குரு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாசிவராத்திரி முன்னாடி ஒரு ட்யூட் பண்ணியிருந்தாங்க, கோவில் அடிமை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் பார்த்தேன். நான் ஷூட்டிங்க்கு கும்பகோணம் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் ஷூட்டிங்க்கு போகிறோம். ஏன்னா ஷூட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே நம்ம சுற்றி சுற்றி எடுத்துகிட்ருப்போம். அப்போ நிறைய கோவில்கள் நான் எதிர்க்கவே பார்த்துருக்கேன், என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த கோவிலில் இருக்க ஸ்டாஃப் அப்புறம் குருக்கள் இவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த கோவிலெலாம் வந்துட்டு இங்கே வர வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இதை நான் எதிர்க்கவே பார்த்ததுனால சத்குரு போட்ட இந்த டியூட் எனக்கு வந்துட்டு கரெக்டுன்னு பட்டது, அதனால் நான் டியூட் பண்ணேன். அது டியூட் பண்ண உடனே என்னையும் சங்கி சொல்லி போட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி, இது மாதிரி ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை இதையே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. அப்போது சத்குருவோட டைரெக்டாக உட்காந்து பப்ளிக்குக்கு உங்கள் மூலமாக மீடியா மூலமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே சத்குரு என்ன நினைக்கிறாங்க, இதை என்ன மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானே சத்குருவோட ஒரு இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் சத்குரு, ஃபஸ்ட் க்வெஸ்சன் எல்லாருக்கும் வணக்கம். சத்குரு, இப்போது பார்த்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டியிலேருந்து வெங்கடாஜலபதி கோவில் வரைக்கும் லாக்டவுனில் எல்லாருமே மூடிட்டாங்க, கடவுளுக்கே கோவிலே லாக்டவுன் பண்ணிட்டாங்க. மூடிட்டு இருக்கும்பொழுது நமக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, போதுண்டா சாமின்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது இப்போ நமக்கு சாமி தேவையா, கோவில் தேவையா, அதுலேயும் இப்போ இதை நம்ம மீட்டெடுக்கணுமா? ஏன் இது வந்து மக்களுக்கு வந்துட்டு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கே பப்ளிக்காக, அதை விட்டுட்டு நம்ம ஏன் இந்த கோவில் அதுவும் கடவுள் இதை போய் நம்ம கையில் எடுக்கணும், அதை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க? இதில் ரொம்ப கேள்வி இருக்குது. ஒரு கேள்வி இல்லை, நீங்கள் ஃபிலிமில் எல்லாம் டபுள் ஆக்டிங் ட்ரிபிள் ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படி இருக்குது. ஒரு விஷயம் என்ன, இந்த தமிழ் கலாச்சாரம்ன்றது நேற்று பிறந்த கலாச்சாரம் இல்லை. இப்போ நிறைய பேர் இது எல்லாமே ஒரு தமிழ் கலாச்சாரமே 30-40 வருஷத்துலேருந்து வந்துருச்சுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இல்லை, 1000 வருஷங்கள்லேருந்து இருக்குது. சும்மா நாம் பிழைப்புக்காக மட்டும் வாழலை இந்த கலாச்சாரத்தில். நமக்கு இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் மூலமானது என்னென்னா, நம்ம நெஞ்சில் இருக்கிற பக்தி. இதனால தான் நான் முதல்ல ஊர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கோயில் கட்டிக்கல, முதல் கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஊர் கட்டணும். இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்குது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கங்கைபுரம் கங்கை கொண்ட சோழன் இருந்தாலும் சரி, சேரர்கள் இருந்தாங்க, பாண்டியர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இப்படி இருக்காங்க. இவர் எல்லாமே பக்தியில் ஊர் இருக்கிற ஒரு ராஜர். அதில் இருக்கிறப்போ ரொம்ப வளமான ஒரு கலாச்சாரமாக நடந்தது. எந்த அளவுக்கு வளமாக இருந்ததுன்னா, இந்த ஒரு 500 வருஷத்தில் அந்த யூரோப்பில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரே ஒரு ஆசை, இந்தியாவுக்கு போகணும். இப்போ நாம் இருக்கிற சூழ்நிலை நம்ம நாடு, இப்போது அமெரிக்கா ஏதோ வீசா கொடுத்துட்டாங்கண்ணா ஃப்ரீயாக எல்லாருக்கும், பாதி பேர் போயிடுவாங்க நாளைக்கு. என்னத்துக்கு, அங்கே வளமாக இருக்குது. யூரோப்பில் இருந்தவங்க எல்லாமே அரேபியாவில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரே ஒரு ஆசை, இந்தியாவுக்கு வந்துடணும்னு. எவ்வளோ கப்பல் ஆரம்பித்தது, ஒருத்தர் போய் அங்கே கொலம்பஸ் போய் அங்கே அமெரிக்காவில் போய் செய்ய அவருக்கே இந்தியன் பேர் கொடுத்தாங்க. மித்தவங்க நிறைய பேர் சரினோ கடலில் எவ்வளோ பேர் உள்ளே போயிட்டாங்களோ தெரியல நமக்கு. கடைசியில் யாரோ வந்து சேர்ந்தாங்க. யார் யார், போர்ச்சுகீஸ் இருந்தாலும் சரி, ஃப்ரெஞ்சு இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் ஒரே ஒரு ஆசை, இந்தியாவுக்கு வரணும். எதுக்கு, அவ்வளோ வளமான நாடு. எந்த அளவுக்கு வளமான நாடுன்னா கற்பனை பண்ணிக்க முடியாது. அவர் கற்பனை இல்லைல்ல, அவர் கற்பனையிலேயே இல்லை, அந்த அளவுக்கு வளமான நாடு. அப்படி இருந்தது சும்மா அப்படியே கீழே போயிடுச்சேன், இல்லை ஏதோ பண்ணாங்க, ஆக்கிரமிப்பு வந்துச்சு, ஏதோ நடந்துச்சு. இவ்வளவு வளமான இருக்கிற நாட்டில் இப்போ நீங்கள் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நமக்கு உணவு இல்லையே சாப்பிட்றதுக்கு, அது கொடுக்காம நீங்கள் கோயில் கட்டுறீங்க, கோயில் பற்றி பேசுகிறீங்களான்னு கேட்குறீங்க. நீங்கள் என்ன முதலாவது விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கலாச்சாரம் வெற்றிகரமாக நடக்கணும்னா மக்கள் தெம்பாக இருக்கணும். இப்போது தெம்பாக இருக்கிறதுக்கு என்ன,
ஒரு பக்தன் பாருங்கள் எப்படி இருக்கிறான்னு, அவனை மனநிலையில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, உற்சாகமாக இருக்கிறான், என்ன வேணாலும் பண்ணுவோம், உயிரே போனாலும் சரி என்ன செய்யணுமோ அதை செய்வான். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, இவ்வளோ பேர் இளைஞர் வச்சுருக்குறோம், ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறோம், என்னத்துக்கு எவ்வளோ கோயில் இருந்தால் அதுக்கு மேலே இங்கே இப்போ சாராய கடை வச்சுருக்கீங்க. இதே நீங்கள் இப்போ கலாச்சாரத்துக்கு நம்ம மாநிலத்தை முன்னேற்றத்துக்கு இதே வழியன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வழி வரலையே, 50% மேலே 60% இது ஜனத்தொகை 30 வயசு கீழே இருக்கிறாங்க. எப்படி இருக்கணும், எவ்வளோ தெம்பாக இருந்திருக்கணும், எவ்வளோ செய்யணும் இந்த கலாச்சாரத்தில், இந்த ஒரு தலைமுறையில் நீங்கள் செய்யலைன்னா அடுத்த தலைமுறையில் எல்லாரும் முதுமையில் இருக்கிறப்போ பண்ண போகிறீங்களான்னு கேட்குறேன். 50% ஜனத்தொகை 30 வயசு கீழே இருக்கிறப்போ நீங்கள் இந்த கலாச்சாரம் ஒரு மேல்நிலை கொண்டு வரலன்னா, இந்த மாநிலம் இந்த நாடு மேல்நிலை கொண்டு வரலன்னா அதுக்கப்புறம் பண்ண போகிறீங்களா? இதுக்கு முக்கியமானது தெம்பு வேணும், மனிதன் நெஞ்சில் தெம்பு வேணும், ஒரு நம்பிக்கை வேணும், வெற்றிகரமாக நடந்துக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வேணும். இதுக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் வேணும் தானே. இந்த தூண்டுதலாக தான் இந்த கோயில்கள் நமக்கு சென்டராக இருந்தது. இப்போ நான் சொல்கிற விஷயம் வேண்டாம், கவர்மெண்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இது ஒப்பிச்சிருக்காங்க. எப்படி என்னென்னா, தோராயமாக 12,000 கோயிலில் ஒரு பூஜை கூட நடக்கலைன்னு சொல்கிறாங்க. எதுக்கு, வருமானம் இல்லை. 34,000 கோயில்களில் 10,000க்கு கம்மியாக வருமானம் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. 37,000 கோயிலில் இது 44,000 கோயிலில் 37,000 கோயிலுக்கு ஒரே ஒருத்தர் இருக்காங்களா, அவரே பூஜை பண்ணுறாங்க, அவரே வாட்ச்மேனு, அவரே க்ளீன் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். நான் இப்போ ஒரு 1,000 வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம எல்லாம் தன்னார்வ தொண்டர்கள் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நான் போட போகிறேன். இப்போ எந்தெந்த நிலையில் இருக்குது கோயில் பாருங்கள், வெக்கமாயிடும் உங்களுக்கு. என்னத்துக்குன்னா, இது கட்டினவங்க சாமானிய மனிதன் இல்லை. நீங்கள் இந்த கிரனைட் ஸ்டோனில் இந்த மாதிரி கோயில் 1,000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டணும்னா, எப்போ ஒரு லாரி இல்லை, ஒரு கிரேன் இல்லை, ஒரு மெஷின் இல்லை, அந்த டைமில் வெறும் கையில் மனிதன் கட்டணும்னா எந்த மாதிரி மனிதன் கும்பிடணும் நீங்கள் பார்த்தோம். கடவுளுக்கு இல்லை, அந்த கட்டின மனிதனுக்கே நீங்கள் கும்பிடணும். அந்த மாதிரி திறமைக்கரமானா தெம்பானா மனிதர். இப்போ நாம் அது காப்பாற்றக்கவும் முடியல நம்மனாலே, புதுசாக நீங்கள் கட்ட முடியல. இப்போது எல்லோரும் என்னை கேட்குறாங்க, நிறைய பேர் ஜெர்னலிஸ்டெல்லாம் கேட்டாங்க, எதுக்கு நல்லதானே பார்த்துருக்காங்க, நல்லானே என்ன அர்த்தம் நான் கேட்குறேன். இப்போது 47 நமக்கு சுதந்திரம் வந்தப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அப்போது ஜனத்தொகை தமிழ்நாட்டில் ஒரு 1.5 கோடி இருந்தது, இப்போது 7 கோடிக்கு மேலே போயிருக்குது, 5 மடங்கு ஆயிடுச்சு. எவ்வளோ புது கோயில் கட்டினீங்க இந்த புது ஜனத்தொகைக்கு, இருக்கிறது அழிச்சு போயிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள் அங்கே போகக்கூடாது, அங்கே போனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ற உணர்வு தானே உருவாக்கியிருக்கீங்க. இது சும்மா நான் பேசுகிறது, நீங்கள் பேசுகிறது இல்லை. இது அகஸ்திய முனி, பதஞ்சலி மகரிஷி, நாயன்மார்கள், ஆழ்வர்கள், எல்லா எது நம்ம கலாச்சாரத்தில் எல்லாத்துக்கும் உயர்ந்த மனிதரை நம்ம நினைக்கிறோம், அவர் உருவாக்குனது. காப்பாற்றக்க முடியலையே, எனக்கு ரொம்ப நெஞ்சில் வழி இருக்குது, அதனால சொல்கிறேன். இது இப்போ ஏழையாக இருக்கிறோம், ஏழையாக இருக்கிறது என்னத்துக்கு, இந்த மாதிரி உளமாக வாழி வந்த நாட்டில் எதுக்கு ஏழையாக இருக்கிறோம், தம்பில்லாமல் இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் சாராய் குடித்தா முன்னேற்றமாக போக முடியும்னு நினைக்கிறீங்களா? பக்தனாக இருந்தால் உயிரே போனாலும் செய்வா, என்ன செய்யணுமோ அது. சத்குரு, இப்போ இந்த கோவில்லாம் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ட்விட்டரில் என்ன கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்கள் இதில் தலையிடுறீங்க அப்படின்ட்டு. அது நான் கூட கிண்டலாக போட்டிருந்தேன், எங்கள் தாத்தா கட்டின கோவில் அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பா மேஸ்திரி, எங்கள் தாத்தாவும் மேஸ்திரி தான், அதுக்கு தாத்தாவும் கண்டிப்பாக மேஸ்திரியாக தான் இருந்திருப்பார், கோவில் வேலைக்கு போயிருப்பார் அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த கோவில்கள் நீங்கள் மீட்டு எடுத்து என்ன மாதிரி இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சத்குரு? இல்லை, மீட்டு எடுக்கிறதுன்னு சொல்ல வேண்டாம். முதல்லேருந்து இந்த சமூகத்து கையில் தானே கோயில் இருந்தது. ஆமாம், நடுவில் இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட பண்ணலை, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு தொழில் வந்து கோயில் எல்லாம் எடுத்து என்ன போட்டாங்க, அவர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க. அவர் அங்கேருந்து யூரோப்பில் நீங்கள் வரணும்னு ஆர்வம், உங்கள் கோயிலில் வந்து ஞானோதயம் எழியணும்னு அவருக்கு ஒன்றும் ஆர்வம் இல்லை, அங்கே ஏதோ ஒரு பக்தி உணரணும்னு ஆர்வம் இல்லை, அவருக்கு ஒன்றே ஒன்று தான் சொத்து. அதனால் அவர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க. நாம் இப்போ கூட அதே பேசுகிறோம், நான் கோயில்னு சொன்னால் வருமானம்னு சொல்கிறாங்க. இது என்ன அசிங்கம் ஆயிடுச்சு நமக்கு? இப்படி நமக்கு கோயில்னா
நம்ம ஆத்மாக்கு மூலமானதை நாம் பார்க்குறோம். நீங்கள் வருமானம் வருமானம்னு பேசுனா நீங்கள் தொழில் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு என்னத்த கோயிலாக நான் கேட்குறேன். இப்போ யார் கையில் கொடுக்க போகிறீங்க, யார் கையில் கொடுக்கறது பார்க்கலாம். யார் கையிலும் இல்லை, இங்கே இல்லையா மக்களை? ஓ, நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா, 87% ஜனத்தொகை இந்த இந்து சமுதாயத்தில் இருக்குது. இந்த 87% ஜனத்தொகையில் ஒரு 10-20 பேர் பொறுப்பானவங்க, நேர்மையானவங்க, திறமையானவங்க இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படி தான் சொல்லிடுங்க. நீங்கள் அப்படி பார்க்கலாம். நீங்கள் நடிகராக இருந்தாலும் நீங்கள் சொல்லிடுங்க, மீடியாவில் இருந்தால் சொல்லிடுங்க, பாலிடிக்ஸில் இருந்தால் சொல்லிடுங்க. இந்த 87% மக்களில் ஒரு 25 பேர் உங்களுக்கு திறமையானவங்க, நேர்மையானவங்க, பொறுப்பானவங்க, கடிக்க மாட்டாங்க, நீங்கள் சொல்லிடுங்க. சொல்லிடலாமே, பார்க்கலாம். இல்லையா நினைக்கிறீங்களா? இருக்காங்க, இருக்காங்க. அப்படி என்ன பல விதமாக இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த குருத்வாரா கமிட்டி இருக்குது, எஸ்ஜிபிசி, அவர் கையில் 85 குருத்வாரா இருக்குது. அவருடைய பட்ஜெட்டு 1000 கோடி மேலே இருக்குது. நம்ம கவர்மெண்ட் கையில் 44,000 கோயில் இருக்குது. ஒரு 5 லட்சம் ஏக்கர் ஜமீன் இருக்குது. 2,33,00,000 பில்ட் ஏரியா இருக்குது, ஸ்கொயர் ஃபீட். 2,33,00,000 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் ஏரியா இருக்குது. இது எல்லாம் சேர்த்து வருமானம் எவ்வளோ வருதா, எவ்வளோ வருதுன்னா 128 கோடி வருதான். எப்படி யோசனை பாருங்கள், இது என்ன? இது 44,000 கோயில், 87% மக்கள், இவ்வளோ சொத்து இருக்குது, 128 கோடி வருது. அவருக்கு 85 கோயில் இருக்குது, அவருக்கு 1000 கோடிக்கு மேலே இருக்குது. நீங்கள் பாருங்கள் என்ன மேனேஜ்மெண்ட் இது. இது மேனேஜ்மெண்ட் தான் சொல்கிறீங்களா? இது பாலிட்டிக்ஸாக இன்னொன்னா பார்க்க வேண்டாம். இது நெஞ்சில் இருக்கிற வழினால சொல்கிறேன். பார்த்து அந்த கோயில் பார்த்து எனக்கு கண்ணில் தண்ணி வருது. என்னத்துக்குன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினாங்க. இது என்ன சாமானியமாயிடுச்சா? இப்போ நாம் கட்டிருக்கிறோம் ஏதோ கோயில். நமக்கு எல்லா விதமான மெஷின் இருக்குது. சும்மா இது எடுத்து அங்கே வைக்கணும்னு ஒரு க்ரேன் வருது, அப்படி வச்சுக்குது. அந்த இவ்வளோ பெரிய கல் நீங்கள் இந்த இடத்த அங்கே வச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் கூட்டம் எல்லாம் உங்கள் ஃபுல்லு ஃபேமிலி சேர்த்துட்டு இங்கே இருக்கிற ஒரு இவ்வளோ கல் எடுத்து அங்கே வச்சு பாருங்கள், எவ்வளோ இருக்குது சாதனை. நீங்கள் இப்படி இருக்கிறப்போ எந்த மாதிரி கோயில் கட்டினாங்க? சாமான்யமா? அது கிரனைட்டில். வேறு உலகத்தில் நான் எல்லா இடத்துலையும் ட்ராவல், உலகத்தில் எங்கேயோ கிரனைட் ஸ்டோனில் இந்த மாதிரி செதுக்கினது கிடையாது. கர்நாடகத்தில் ரொம்ப அழகான கோயில்கள் இருக்குது. அங்கெல்லாம் சோப் ஸ்டோனில் பண்ணாங்க. சோப் ஸ்டோனில் பண்ணுறது ரொம்ப சுலபம். கிரனைட் ஸ்டோனில் இந்த மாதிரி பண்ணது தமிழ்நாடு விட்டுட்டு வேறு எங்கேயும் கிடையாது. இதை அழிச்சிக்கலாம் நினைக்கிறீங்களா? யுனெஸ்கோ சொல்லிடுறாங்க, எல்லாம் செதுக்கி போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. செதிஞ்சு போயிருக்கு. டிகே, அவர் யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னா, தமிழ்நாடு டெம்பிள்ஸ் ஆர் இன் டிகே. ஏன் முடிஞ்சுடுங்க, கொஞ்ச நாளுக்கு சொல்கிறாங்க. எப்படி சும்மாவே இருக்க முடியுமா? இப்போ நம்ம இப்போ நீங்கள் ஈஷாவில் இருக்க வாலண்டியர்ஸை வச்சு நீங்கள் எடுத்து இப்போவும் அதை சரி பண்ணலாமே சத்குரு? ஐயா, அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். எவ்வளவோ கோயில் போய் க்ளீன் பண்ணுறாங்க, அது இது பண்ணுறாங்க. இதனாலே நடக்காது, இதனாலே நடக்காது. எப்படி கோயில் நடக்கணும்னா, எவ்வளோ அந்தளவுக்கு தெம்பாக இருக்கணும்னா, சக்தியாக இருக்கணும்னா, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸே நடக்கலை. இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது, 85 வருஷம் இது என்ன, இந்த கும்பாபிஷேகம் நடக்கலை. நிறைய கோயிலில் டெய்லி பூஜையே நடக்கலை. அது எப்படி சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருக்கும்? சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருந்தால் தானே மக்கள் போய் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போது நான் சொல்கிறது, ஜனத்தொகை 5 மடங்கு ஆயிடுச்சு. அப்போது இருந்த கோயிலுக்கு எல்லாம் ஃபுல்லாக இருந்தது அந்த டைமில். இப்போது இவ்வளோ கோயில் குறைஞ்சி போய் இவ்வளோ ஜனத்தொகை அதிகமாகி மக்கள் போகல, என்னத்துக்கு? உயிரோட்டமாக இல்லையே. கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி தானே இருக்குது. யாருக்கு அதில் ஈடுபாடு இல்லையோ அவன் போய் பூஜை பண்ணுறான், எப்படி நடக்கும்? நீங்கள் வாங்க, நம்ம லிங்கபைரவி கோயிலையோ, இதில் என்ன தியான லிங்கத்தில் எந்த சடங்கு இல்லை, லிங்கபைரவி கோயிலே வந்து பாருங்கள். யார் பூஜாரி? எல்லா பெண்மணி மட்டும் தான் அங்கே பண்ணுறது. ஒருத்தர் பார்த்தா அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க, ஒருத்தர் பார்த்தா பேலஸ்டீன்லேருந்து வந்திருக்காங்க, இன்னொருத்தர் இன்னொரு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்படி பலவிதமாக நீ யார் மற்றவன்னு கூட கேட்க மாட்டோம். பக்தியோடு இருக்கிறீங்களா, அவ்வளோதான். முறை புரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா, அவ்வளோதான். வந்து நீங்கள் அங்கே நில்லுங்க, கண்ணில் தண்ணி வராமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படி பூஜை பண்ணுறாங்க அவர். அப்படி இருந்தால் தானே மக்கள் வந்து கூட்டம் சேர்றாங்க. அப்போ தானே ஒரு தெம்பு,
இந்த கலாச்சாரத்தில் நாம் அங்கே சொர்க்கலோகத்துலேருந்தே நமக்கு ஏதோ யாரோ பண்ணுறாங்க, நாம் எப்போவுமே கற்பனை பண்ணிக்கல. நாம் கடவுள் உருவாக்குனது நாம் தான் நமக்கு தெரியும், கோயில் உருவாக்குனது நாம் தான் தெரியும். ஆனால் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக நடக்கிற மாதிரி அது ஒரு கருவியை நம்ம உருவாக்கணும். அந்த கருவியை ஒடிச்சிட்டு நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க சொன்ன என்ன வந்துச்சு? அடிப்படையான நமக்கு நம்ம ஆன்மீகத்துக்கு மூலமாக இருக்கிற கருவியை ஒடிச்சிட்டு என்னென்ன பண்ணுறாங்க? குடிச்சி படுத்துக்கிறதா சாயந்தரம். நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு காரணமாக இருந்தாலும், அதுக்கப்புறம் இருக்கிற இப்போ அரசியல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமூகத்தினர் மட்டுமே தான் கோவிலில் வந்து பாதுகாத்து அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே போகும். திஸ் இஸ் எ ராங் அப்ரோச், திஸ் இஸ் எ ராங் இன்ஃபர்மேஷன். முக்கியமாக கோயில்கள் எப்பவுமே பூஜாரி கையில் இல்லை. பூஜாரி வெறும் பூஜை மட்டும்தான் பண்ணான். மேனேஜ் பண்ணவங்க எப்பவுமே சமூகத்தில் யார் பொறுப்பாக இருக்காங்களோ அவர் தான் பார்த்தாங்க. முதல் ராஜர் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பொறுப்பாக இருக்கிறவங்க 10 பேர் உட்காந்து பார்த்தாங்க. பூஜை பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வச்சாங்க. நீங்கள் எல்லாம் ஒடிச்சு போட்டிங்க, எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்கள் இந்த பில்டிங், இந்த ஹோட்டலில் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அந்த ரூம்லேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் போயிட்டாங்க மேனேஜ்மெண்ட் எல்லாம், என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஓனர் ஆகிடுவீங்க. அப்படி ஆகிடுச்சு கோயில் விஷயம். இப்போது இந்த ஜாத்தியே பூஜை பண்ணணும், இன்னொருத்தர் பண்ணக்கூடாது, இது பார்க்கலாம். இப்போது நம்ம சமூகத்தை இத்திஹாசம், இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஜாதி இருக்குது. நீங்கள் ஒரு தங்கத்து கடை வச்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு விதமான ஆச்சாரியம் இருக்கணும். நீங்கள் ஒரு கார்பென்ட்ரி பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு ஆச்சாரியம் இருக்கணும். நீங்கள் இந்த ஆர்மியில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன என்ன சொல்கிறீங்க அதுக்கு? இதில் நம்ம மிலிட்ரியில் இருக்க சொல்லுங்க, நீங்கள் பெருசா இராணுவத்தில் இருக்கிறதுக்கு சத்ரு என்ன இராணுவம் இராணுவத்தில் இருக்கணும்னா நீங்கள் க்ஷத்ரியனாக இருக்கணும். நீங்கள் அந்த மகாபாரத்தில் கதை பார்த்துருக்கீங்க, அந்த கர்ணன் ரொம்ப பெரிய வீரன், ஆனால் அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க, விட மாட்டாங்க உள்ள, என்னத்துக்கு? அவனுக்கு க்ஷத்ரியன் இல்லை. இது நம்ம கலாச்சாரத்துடைய ஹிஸ்ட்ரி, அது அப்படியே வச்சுக்கணும் தேவையில்லை, அதெல்லாம் மாறிப்போச்சு. இப்போ நீங்கள் இப்போது இந்த என்டிஏ ஸ்கூல்லையோ இல்லை இங்கேயே ஓடிஎஸ் இருக்கிறதே போய் சேர்ந்தா நீங்கள் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்துக்க முடியுமா? உங்கள் ஜாதி கேட்குறாங்களான்னு கேட்குறேன். கேட்குறாங்களா? இல்லை, மாறிப்போச்சு தானே. என்ன இப்போ நமக்கு வேணும்? உங்களுக்கு தேசத்தை பற்றி ஆர்வம் இருக்கணும், தேவை இருந்தால் உயிரே கொடுக்குறேன்ற ஆர்வம் இருக்கணும். இன்னொன்று, திருமைக்காக ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது அவ்வளோதான் நான் சொல்கிறது. உங்களுக்கு பக்தி ஆர்வம் இருந்தால் அந்த ஒரு தெய்வத்தை பற்றி ட்ரைனிங் கொடுக்கலாம். ஒரு 2 வருஷம் 4 வருஷம் ஒரு ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். இப்போ குறிப்பிட்ட கோயிலுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் வேணும்? உங்கள் ஜாதி உங்கள் மதம் கூட கேட்க மாட்டோம், யாரே இருக்கட்டும். உங்களுக்கு மனத்தில் உங்கள் நெஞ்சில் பக்தி இருந்தால், திறமைக்காக தேவையான செயல் செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தான், நீங்கள் பண்ணிக்கொண்டு தானே. அவனுக்கு நான் இந்த லேபாக்சி டெம்பிளில் நான் அங்கே போனேன். என்னத்துக்குன்னா, எங்கள் தாத்தா அங்கே ஒரு பெரிய ஒரு சவுல்ட்ரி போட்டாங்க. நான் அங்கே பெங்களூரில் இப்போ நம்ம லீடர்ஷிப் அகாடமி வருது, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது, சரி போய் பார்க்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் இங்கே, 50 வருஷத்துக்கு முன்னாடி. சரி எப்படி இருக்குது பார்க்கலான்னு பார்த்தேன். அது ஏஎஸ்ஐயில் வந்துச்சு. இப்போ பெரிய கோயில் அது, கிருஷ்ணதேவராயர் டைமில் கட்டிருக்குது, பிரமாதமான வேலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது ஒரு மானுமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு பூஜாரி இருக்கிறான், அவன் ஏதோ டன் டன் அடிச்சுக்கிறான், அது போன்று உயிர் இல்லை, எல்லாம் டூரிஸ்ட் வர்றாங்க போகிறாங்க. நான் இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. எப்படி இருந்தே நான் ஒரு 50 வருஷமும் நான் சின்ன பையன் போனேன், அப்படி பெரிய கூட்டம், அப்படி பெரிய ஒரு இதாக இருந்தது. இப்போ இப்படி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டேன், அவனுக்கு அந்த பூஜாரிக்கு நான் கேட்குறேன், என்ன எவ்வளோ கொடுக்குறாங்க உனக்கு சம்பளம்? அது அங்கேயும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது அங்கே கர்நாடகத்தில். அவன் சொல்கிறான் 32,000 கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, என்ன நினச்சேன். அதுக்கப்புறம் சொல்கிறான், வருஷத்துக்கு, மாதத்துக்கு இல்லை, வருஷத்துக்கு 32,000 கொடுத்தான். அவன் என்னன்னு பார்க்க போகிறான். அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா பூட்டு போட்டு வெளியே போய்க்கிறான் வேறு ஏதோ பார்க்குறதுக்கு. ஏதோ கொடுக்கணும் தானே, அட்லீஸ்ட் 32,000 மாதத்துக்கானாலும் கொடுத்தா உட்காந்து பண்ணுவான் வேலையை. நீங்கள் எந்த மாதிரி ஆளாக இங்கே போட்டிருக்கீங்கன்னா, வேறு எது வேலை கிடைக்காது அவனுக்கு, எந்த திறமையும் இல்லை, அந்த மாதிரி ஆளை பார்த்து போடுறீங்க. அப்படி இல்லை, திறமைக்கரமாக இருக்கிறவனை, பக்தியாக இருக்கிறவனை அவனை போட்டால் தானே பார்ப்பான். இப்போது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. எப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். குருத்வாரா கமிட்டி இருக்குது, ஆரம்பத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மேனேஜ் பண்ணால், அதுக்கப்புறம் அதுக்கு சமூகத்துக்குள்ளே ஒரு எலெக்ஷன் போட்டுக்கலாம். எதோ இருக்குது மெத்தட்ஸ். இல்லைன்னா நீங்கள் இந்த கிரிக்கெட்டே பார்த்துக்கோங்க. என்ன, ஒருத்தர் பந்து வீசுகிறாங்க, ஒருத்தர் அடிக்கிறாங்க, பாருங்கள் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆகிடுச்சு. எதுக்கு பிசிசிஐ? பிசிசிஐ மாடலை வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி பல விதமான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னன்னா, முதல்ல ஆமாம் சமூகத்து கையில் இருக்கணும்னு சொல்லுங்கள். இது ஏதோ நீங்கள் சொத்து கொடுக்குற மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டாம். என்னத்துக்கான இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம நாட்டில் கான்ஸ்டிடியூஷனில் என்ன எழுதிருக்குது? நான் சொல்கிறது நீங்கள் செக்யூலர் நாடுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மதம்ன்றது அரசாங்கத்தில் கை வச்சு தலை வைக்கக்கூடாது, அரசாங்கம்ன்றது மதத்தில் தலை வைக்கக்கூடாது. இதுதானே செக்குலர்? யா, எல்லோரும் கேட்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செக்குலரான? அரசாங்கம் மதத்தில் தலையிடக்கூடாது, மதம் அரசாங்கத்தில் தலையிடக்கூடாது. இதுதான் செக்குலராக நான் கான்ஸ்டியூஷன் படிச்சுட்டு நான் இதான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஏதோ வேறு மாதிரி புரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் எனக்கும். இப்போ இந்த கோவில்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி, இப்போ இதுக்கு மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு கிடச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாமே கிடைச்சா தமிழ்நாடு என்ன மாதிரி மாற்றலாம் கோவிலோடைய வளத்தை வச்சு நீங்கள் நினைக்கோ? இது கூட ஹைகோர்ட்டில் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. நான் சொல்கிற விஷயம் என்ன, யாரோ ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் எழுதியிருக்காங்க, அவர் ரொம்ப அதிகமாக எழுதுறாங்க, அது எந்த அளவுக்கு எனக்கு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுற இது நமக்கு இல்லை, அது பாதியானால் உண்மை இருக்கலாம். கவர்மெண்ட்டு இந்த ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்க, 1200 இது என்ன லேடிஸ் மூர்த்தி திருடி போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. மூர்த்தியை திருடி போயிடுச்சான் அவர், அந்த போலீஸ் ஆஃபீஸர் எழுதுறாங்க. அப்படி இல்லை, நிறைய ஆயிரக்கணக்கில் போயிடுச்சு, அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு சிலை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ தெரியாத மாதிரி. இந்த ஒரு சிலை 1000 வருஷத்து சிலைன்னா இதுக்கு கோடி கணக்கில் போகுது. இங்கே லோக்கலாக நீங்கள் இந்த மாபலிபுரத்துக்கு போய் ஒரு 20,000-30,000 அந்த சிலை செதுக்க முடியும். அது எடுத்து இது வச்சுட்டு தானே நைட்டில் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு இது இல்லாத ஆர்வம் இல்லாமல் எப்படி இதெல்லாம் பார்த்துக்க முடியும், பக்தி இல்லாமல் எப்படி பார்த்துக்க முடியும்? 1200 அரசாங்கத்துக்கு இவ்வளோ புரியுது நாட்டில், ஏர்லைன் நடத்துறது நாம் சரியாக நடத்த முடியாது, ஏர்போர்ட் நடத்துறது சரியாக நடத்த முடியாது. நீங்கள் சென்னையில் ஏர்போர்ட்டே வச்சுருக்கீங்க, மும்பை ஏர்போர்ட் எப்படி இருக்குது, டெல்லி ஏர்போர்ட் எப்படி இருக்குது, உங்கள் ஏர்போர்ட் எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் இறங்கினா நீங்கள் மூக்கு பிடிச்சே இப்படி போகணும், அப்படி ஏர்போர்ட்டில் வாசனை. இப்போ போய் பாருங்கள், உலகத்தில் எங்கேயும் இல்லை அந்த மாதிரி ஏர்போர்ட். நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே போனாலும், நியூயார்க் போனாலும், லாஸ் ஏஞ்சலஸ் போனாலும், ஜெர்மனியில் போனாலும், இங்கிலாண்டில் போனாலும், யார்கிட்டேயும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி மெயின் நகரங்களில் இருக்கிற மாதிரி ஏர்போர்ட் யார்கிட்டேயும் இல்லை. எதுக்கு? ப்ரைவேட்டை பண்ணுறதுனால தானே. ப்ரைவேட்டுன்னா யாரோ நினச்சிக்க வேண்டாம், ப்ரைவேட்டுன்னா ஏதோ எங்கேருந்து வந்துட்டாங்க நினச்சிக்க வேண்டாம், மக்கள் தானே பண்ணணும். அரசாங்கம் எவ்வளவோ வேலை இருக்குது அரசாங்கத்துக்கு, அரசாங்கம்னா கவர்னன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அவருக்கு. கோயில் ஆன்மீகம் பார்த்துக்கணுமா அவரன்னு கேட்குறேன். இப்போ பொதுவாக இந்த நம்ம ட்விட்டரில் நீங்கள் இது போட்டதுக்கு அப்புறமா மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த காடு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிட்டீங்க, ஆக்கிரமிச்சிட்டீங்க, காட்டு ஆக்கிரமி. இல்லை, இது ஒரு விஷயம் முடிச்சிடலாம். இப்போ ஒரு விஷயம் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, எலெக்ஷன் டைமில் எடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன அரசியலுக்கு வர போகிறீங்களா, எலெக்ஷன் நிற்க போகிறீங்களா? இது என்ன என்ன ஜனநாயகம்னா என்னன்னு புரியல, இப்படி ஆயிடுச்சு நமக்கு. நாம் ஜனநாயகம் என்னன்னு நினைக்கிறோன்னா, யாருக்கு ஓட்டு போடுறது, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு நினைக்கவே வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கணும்னா, மக்கள் நாகரிகர் சொல்லணும் நமக்கு என்ன வேணும்னு. ஒரு சிட்டிசன் இப்போ பார்ட்டி மேனிஃபெஸ்டோ பண்ண உங்களுக்கு கொடுக்குறாங்க, நாம் இது செய்ய போகிறோன்னு, அவர் இதுக்கு சொல்லணும், நாகரிகர் சொல்லணும் தானே நமக்கு இதெல்லாம் நடக்கணும், சென்னையில் இது நடக்கணும், தமிழ்நாட்டில் இது நடக்கணும், இந்தியாவில் இது நடக்கணும்னு நாம் தானே சொல்லணும். சொன்னால் யாரை செய்ய முடியும்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். யாருன்னு என்ன வந்துடுச்சு, உங்கள் ஜாதிக்கு ஓட்டு போட்டுக்கிறீங்களா, உங்கள் மதத்துக்கு ஓட்டு போட்டுக்கிறீங்களா, இல்லை உங்கள் பார்ட்டிக்கு போட்டுக்கிறீங்களா? பார்ட்டின்றது ஒன்றும் வேறு விஷயம் இல்லை, அது ஒரு மதத்து மாதிரி தான். மெம்பர்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஒரு மதத்து மாதிரி தான், யாரே நின்றுக்கிட்டோம் அவனுக்கு ஓட் போடுறது தான். அப்படி வேண்டாம், நமக்கு என்ன வேணான்னு 5 விஷயம் சொன்னேன். அந்த 4 விஷயம் யாரும் அதிகமாக கவனிக்கல, இந்த கோயில் விஷயம் மட்டும் தான் கவனித்து வந்திருக்காங்க. நான் 5 விஷயம் சொன்னேன், 5வது விஷயம் கோயில், ஆனால் கவனம் அதுலேயே இருக்குது. நான் சொன்னேன், நீங்கள் காவேரி இருக்குது, காவேரி இல்லாமல் உயிர் இல்லை நமக்கு. காவேரி நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, அவர் என்ன குடிச்சுக்கிறாங்க, நாம் என்ன குடிச்சுக்கலாம், இதே பண்ணியே இருக்கிறீங்க. 5 மாதம் காவேரி கடலை சேரலை. நான் சொல்கிறது, நீங்கள் கர்நாடகா கவர்மெண்ட் கூட உட்காந்து ஒரு சயின்டிஃபிக் கமிட்டி போட்டு இது என்ன செய்யணும், நாம் யுனைடட் நேஷன்ஸில் எல்லா விதமான எக்ஸ்பர்ட்ஸ் கூட எல்லாம் பண்ணி இந்த காவேரி குக்குரலை ஆரம்பித்தோம். நீங்கள் நான் சொல்கிற விஷயம் வேண்டாம், நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் கமிட்டி போட்டு காவேரி 12 மாதம் ஓடணும்னா என்ன செய்யணும்னு 6 மாதத்தில் டிசைட் யார் டிசைட் பண்ணுறீங்க? நான் அவருக்கு தான் ஓட்டு போடுறேன்னு நான் சொன்னேன்.
ஒரு பேச்சு இல்லை அதை பற்றி பொலிட்டிக்கல் இதில், எல்லாமே எதேதோ பேசிக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது நாகரிகர் நமக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் உறுதியாக சொன்னால் தானே அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆமாம் நாம் இது செய்ய முடியும்னு சொல்லணும். இது சும்மா எலெக்ஷன் டைமில் யார் ஜாதி என்ன எந்த ஜாதிக்கு போட்டுக்கலாம் எந்த மதத்துக்கு போட்டுக்கலாம் எந்த பார்ட்டிக்கு போட்டுக்கலாம் இதனால ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகம் எப்போன்னா நமக்கு இது நடக்கணும் நம்ம மாநிலத்தில் நீங்கள் உறுதியாக சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் யார் நான் இது செய்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவருக்கு தான் நம்ம ஓட்டு, அப்படி தானே இருக்கணும். அதுதான் ஜனநாயகம். ஸோ இப்போ இந்த கோரிக்கைகள் எல்லாமே நம்ம பொதுவாக இப்போ நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, எதுக்கு இப்போ எடுத்துட்டீங்க இது கேட்குறாங்க, இனி எப்போ எடுக்கணும் சொல்லுங்க. இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்ததுனால, எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே சொல்லணும். அரே நான் அதான் சொல்கிறேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நாகரிகர் பேசணும். எலெக்ஷனுக்கு முடிஞ்சப்புறம் உட்காந்து அழுறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, ரோட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க, எதுக்கு? எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே சொல்லணும் நமக்கு இதெல்லாம் வேணும் சட்டத்தில், இது பண்ணால் தான் நம்ம உங்களுக்கு ஓட்டு கொடுக்குறோன்னு சொல்லணும் தானே. இப்போ சொல்லாமல் சும்மா உட்காந்துட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி தானே பண்ணிக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு என்ன பண்ணுறது? இது என்ன இப்பவே சொல்லிடணும், இப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு மட்டும் சொல்லிடுங்கப்பா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பொண்ணு. இப்போ இந்த இந்த பிரச்சனையை கையில் எடுக்கும்பொழுது நிறைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் விஷயங்கள் இல்லைன்னா, இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் வந்துட்டு அவர் காட்டை வந்துட்டு ஆக்கிரமிச்சிட்டாரு, இப்போ கோவில் வந்து கை வைக்கிறாரு, இப்படி ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்காரு. இந்த நான் ஒரு தடவை இல்லை 100 தடவை இது சொல்லியிருக்கிறேன், நீங்கள் திருப்பி அதே கேள்வி எடுத்து வர்றீங்க. காட்டு நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, நான் எல்லாம் யார் யார் இது சொன்னாங்களோ எல்லோரும் இன்வைட் பண்ணேன், ஒரு ஆள் கூட வரல. அப்படின்னா அவர் உண்மை பற்றி எந்த ஆர்வம் இல்லை, அவர் ஏதோ வேறு யாரோ என்னென்ன வயிற்று பிழைப்புக்காக ஏதோ பேசிக்கிறாங்க, அவரெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில்? ஆமாம். நீங்கள் வாங்க, நீங்கள் யாரும் அவர் யாரும் உங்கள் நண்பர் ஜெர்னலிஸ்ட் இருந்தால் அவரை கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் ஃப்ரீயாக விட்டுடுவேன். எது நேஷனலில் யோகா சென்டரில் எது பிளாக் பண்ண முடியும் நீங்கள் வேணாலும் போய்க்கலாம், வேணாலும் லோக்கலில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு வாங்க, எல்லாம் நடந்து பார்த்து நம்ம என்னென்ன இருக்குதோ யோகா சென்டர் எல்லாம் பார்த்துட்டு. எங்கனால நான் இது எல்லோரும் முன்னாடி சொல்கிறேன், நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், அப்படியே ஊரில் நின்றுக்கிறேன், ஒரு இன்ச் ஒரு ஏக்கர் இல்லை ஒரு மீட்ரு இல்லை ஒரே ஒரு இன்ச்சு நம்ம ரெவென்யூ லேண்ட் விட்டுட்டு இல்லை ஃபாரஸ்ட் லேண்டோ இல்லை ட்ரைபல் லேண்டோ இல்லை வேறு இன்னொருத்தர் யாரோ ஒரு லேண்டோ ஒரே ஒரு இன்ச் ஒரு ஸ்கொயர் இன்ச் எடுத்துருந்தால் நீங்கள் திருப்பி என்னை பார்க்க மாட்டீங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை நாடே விட்டுட்டு போயிடுவேன், திருப்பி என்ன பார்க்க மாட்டீங்க நீங்கள் 100%. அந்த பண்ணலாமே, எவ்வளோ தடவை சொன்னேன் ஒருத்தர் வரலையே, எதுக்கு? எல்லாம் திருடம் தானே. ஸோ இப்போ சத்குரு ரெடியாக இருக்காரு, நீங்கள் வந்து யாராவது அளந்து பாருங்க சொல்லுங்க அப்படின்ட்டு, ஏன்னா இதை வச்சே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க சத்குரு. ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு சொல்கிறேன், தப்பாக போட்டிருந்தாலும் வேணும்னு இல்லை, தப்பாக ஒரு இன்ச்சு எடுத்திருந்தாலும் நான் போயிடுவேன். என்னத்துக்கு நான் அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் எல்லாமே, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க, ஈஷா ஃபவுண்டேஷன் எந்த ஒரு ஒரு கொஞ்சம் கூட எடுத்துக்கல. நீங்கள் வந்து பாருங்கள் ஃபாரஸ்ட் மார்க்கிங் எங்கே இருக்குதோ எப்போவுமே அது விட்டுட்டு தான், ஒரு மீட்டர் 2 மீட்டர் விட்டுட்டு தான் போட்டிருக்கிறோம், நம்ம லேண்ட் அது, நாம் பணம் கொடுத்து வாங்கின ஜமீனு விட்டுட்டு போட்டிருக்கிறோம், என்னத்துக்குன்னா நமக்கு தெரியும் இந்த மாதிரி இதை ஒன்று ஆரம்பிக்காங்க. என் சைடில் எனக்கு கமெண்ட்ஸில் வந்தது ட்விட்டரில் வந்த கொஸ்டின்ஸு எனக்கு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், உங்கள் சைடில் ஏதாச்சும் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். இப்போ டிஎன் ஃப்ரீ டிஎன் டெம்பிள்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க சார், ஸோ இஃப் இன் கேஸ் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இங்கே பக்தர்கள்னா அப்படின்னு யாரை குறிப்பிடுறீங்க? இப்போ நீங்கள் இது தனியாருக்கு கொடுக்கணும் இல்லை அந்த மாதிரி அப்படின்னா இங்கே தனியார்னா யார்? ஸோ இதோட டிரான்ஸ்பரன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? நாட்டில் எல்லா ஆக்டிவிட்டிக்கும் சட்டம் இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குதா? இருக்குது தானேம்மா, ஒரு தொழில் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, நீங்கள் ஜெர்னலிசம் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா? ஆ, நீங்கள் ஒரு டிவி ஸ்டேஷன் நடத்துகிறீங்க ஒரு சட்டம் இருக்குதா? யோகா சென்டர் நடத்துகிற ஒரு சட்டம் இருக்குதா? அப்படியே எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குதானே. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு நியூஸ் தப்பாக போட்டிங்கன்னா உங்கள் சேனல் எடுத்துடலாமா நாம? இது என்ன மாதிரியான்னு கேட்குறேன், அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அப்படி வேணாலும் தண்டனை இருக்குது, அவ்வளோதானே. அப்படி தானே நாடு நடக்கணும். நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சால் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணால் உங்கள் இதே எடுத்துக்கலாமா?
நீங்கள் உங்கள் குடும்பம் கொஞ்சம் சரியாக நடத்துக்கலன்னு வச்சுக்கிங்க, உங்கள் குடும்பமே எடுத்துக்கலாமா அரசாங்கம்னு கேட்குறேன். குடும்பம் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆத்மாவை எடுத்துட்டாங்களே இது எப்படி? இல்லை, நாம் ஒன்றும் செய்ய மாட்டோம். இது என்னன்னா, ஒரு பொறுப்பான நாகரிகம்னா இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் இல்லை நான் வரேன் அதுக்கு. இல்லை இல்லை, நீங்கள் இது ரொம்ப இதாக சொல்கிறீங்க. யாரும் உங்களுக்கு கைத்தட்டினா கரோனா போயிடும்னு யாரும் சொல்லலை. நீங்கள் எங்கேருந்து கற்பனை பண்ணீங்களோ தெரியல எனக்கு. கரோனா போயிடும்னு யாரும் சொல்லலை. மக்களை ஒத்துமையாக ஏதோ ஒன்று செய்யணும். என்னத்துக்குன்னா, மக்களுக்கு அந்த அறிவு வரலன்னா இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போது பெரிய பெரிய நாட்டில் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்கல, அவரை கையை தட்டலை, விளக்கு வைக்கலை, தட்டை அடிக்கலை, ஒன்றும் பண்ணலை. எல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ ஹாஃப் அ மில்லியன் பீப்புள் என்ன எவ்வளோ ஆயிடுச்சு? 50 லட்சம். 50 லட்சம் மக்கள் செத்துட்டாங்க. நாம் இவ்வளோ ஜனத்தொகைன்றது ஆகலை. என்னத்துக்குன்னா, தட்டினதுனாலே கரோனா போல நமக்கு ஒரு பொறுப்பு, பொறுப்பாக நடந்துக்கணும்ன்ற ஒரு உணர்வு வந்துடுச்சு. நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. யாரும் உங்களுக்கு எப்பவுமே சொல்லலை கை தட்டினா கரோனா போய்டும்னு யாருனால சொன்னாங்களா? இதே கேள்வி என்ன கேட்குறாங்க. மிஸ்ட் கால் கொடுத்துட்டேன், காவேரி மேலே வந்துடுச்சா? இப்படி கேள்வி கேட்டால் மொழியே இல்லைன்னு தானே ஆயிடுச்சு. என்ன இது, மிஸ்ட் கால் கொடுத்த காவேரி மேலே வந்துடும் நான் சொன்னமா? முதல்ல மக்களுக்குள்ளே ஒரு அவேர்னஸ் வேணும் தானே, எதனால ஒரு செய்யணும்னா பெரிய அளவுக்கு செய்யலை. இப்போது மிஸ்ட் கால் கொடுத்த கோயில் ஃப்ரீ ஆகிடுமா? அப்படி இல்லை. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, நாகரிகர் சொல்லணும் தானே நமக்கு என்ன வேணும்னு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. அதுக்காக சொல்கிறேன். நான் சொல்கிறது, இப்போது 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இதில் என்ன ஒரு 4.25 கோடிக்கு ஓட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. 4.25 கோடிக்கு ஓட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு 2-3 கோடி மக்கள் மிஸ்ட் கால் கொடுத்தாங்கன்னா கவனிப்பாங்களா இல்லையா? எல்லா கட்சி கவனிக்கணும் தானே, அதுக்கு மிஸ்ட் கால் கொடுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். இது சட்டத்துப்படியாக அப்படி தான் இருக்குது. இல்லை இல்லை, கொஞ்சம் நான் சொல்கிறது கே, இல்லை நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது. இல்லை, ஒன்று கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதை வச்சு சட்டங்கள் இருக்குது. சட்டத்தில் மதம் அரசியலில் இருக்கும், அரசாங்கத்தில் இருக்கணும்னு இருக்குதா? கான்ஸ்டிடியூஷனில் இருக்குதான்னு கேட்குறேன். இல்லை, மக்கள் நடக்கிற நீதியில் பல விதமான பிரச்சனை இருக்குது. இல்லை கொஞ்சம் சொல்கிறது ஒன்று, நீங்கள் சென்னையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே, நீங்கள் ஏதோ இருக்குது சென்னையில் ஒரு ரெட் லைட் வந்தால் நீங்கள் நிற்கணும்னு இருக்குது. அங்கே போலீஸு குச்சி வச்சு நிற்கலன்னா எவ்வளோ பேர் நிற்பாங்க? நிறைய பேர் நிற்கலை. நான் பார்க்குறேன், நான் கோயம்புத்தூரில் வண்டி ஓட்டுறேன். நான் நைட் இருந்தால் சரி, ரெட் லைட் இருந்தால் நான் நிற்பேன். அந்த பின்னாடியிலேருந்து ஒரு சின்ன ஒரு மோட்டர் சைக்கிளோ ஒரு டிவிஎஸ் மொப்பேட் வந்து இப்படி பண்ணுறான் எனக்கு. எதுக்குன்னு என்ன இருக்கீங்க போலீஸ் இல்லையே, நீ எதுக்கு நில்றேன்னு அவன் கேட்குறான். என்ன இப்படி இப்படி ஜனத்தொகை நடந்துக்கிற முறையில் இப்படி பல விதமான பிரச்சனை இருக்குது. ஆனால் சட்டத்தில் முதல் ஃபிக்ஸ் பண்ணால் தானே அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இப்போ சட்டத்திலேயே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களே, சட்டத்திலேயே நீங்கள் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிர்மறையாக ஒரு மதத்துக்கு சேர்ந்த எல்லா கோயில்களையும் நீங்கள் கையில் பிடிச்சி வச்சுருக்கீங்களே, சரியாக நடத்தலையே நீங்கள், அது எப்படின்னு கேட்குறேன். அதுதானே மாற்றணும், முதல் சட்டம் மாற்றுங்க, அதுக்கப்புறம் மக்கள் நடக்கிறது மாற்றுறது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. ஒரு பூரா ஜலத்து ஒரு தலைமுறையே போகும் முழுமையாக மாற்றுறதுக்கு. இல்லை அது எப்படி அந்த கேள்வி வருது உங்களுக்கு எனக்கு தெரியல. கான்ஸ்டிடியூஷனில் இல்லைன்னா அது நடக்க முடியாது இந்த நாட்டில், அப்படி இருக்கணும். நடந்திருக்குது, அதுக்கு நான் என்ன சரியா தப்பான்னு சொல்றது? கான்ஸ்டிடியூஷன்ல இல்லைன்னா இந்த நாட்டிலே அது நடக்கக்கூடாது, அவ்வளோதானே. ஆனால் இது நடந்திருக்குதா இல்லையா? இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதுக்கு எதிர்முறையா கோயில் எல்லாமே அரசாங்கத்து கையில் இருக்குதா இல்லையா? அதுதானே மாத்த சொல்றோம். என்னது ரொம்ப நல்லதாது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு நீங்கள் 1000 கோடி போட்டு அது உருவாக்கினாலே திருப்பி நான் 5-10 வருஷத்துக்கு அதே நிலைக்கு தானே வரப்போகுது. இப்போ ஏர் இண்டியா பார்த்தீங்க, இது ஒரு சூழ்நிலை நடந்தது. அந்த JRD டாடா கையில் அவர் உருவாக்குன ஏர்லைன் அது.
அப்போ சடனாக நேஷனலைஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. அவர் போய் அப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தாங்க, இது எப்படி பண்ணீங்க? அந்த காலத்தில் இந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸு, இந்த லுஃப்தான்சா எல்லாமே ட்ரைனிங்க்கு வந்தாங்க ஏர் இண்டியா கையில். எப்படி இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நடத்துகிறீங்க? ஒரு ஃப்ளைட்டு ஒரு 10 நிமிஷம் கூட டிலே இல்லாமல் நடக்குது, எப்படி நடத்துகிறீங்க? அந்த காலத்தில் எல்லாம் அவர் இங்கே ட்ரைனிங் வந்தாங்க. அப்படி இருக்கிற ஏர்லைனை நீங்கள் எடுத்துட்டீங்க. அப்போது இவர் போய் பார்த்தாங்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டீங்க? இது இப்படி நடந்தால் ப்ராஃபிட்டபுளாக நடக்காது அவர் சொன்னாங்க. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க, இந்த லாபம்ன்ற வார்த்தை நீ உருவாக்க உச்சரிக்க வேண்டாம் என் முன்னாடி, எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ வச்சுருக்கீங்களே 50,000 கோடி நஷ்டம், யாருது? அரசாங்கத்து கையில் பணம் இருக்குதா, இல்லை நம்மக்கிட்ட உங்ககிட்ட வாங்கின பணம் போகுதா? இப்படி மக்களோட பணம் தானே போகுது. எவ்வளோ இண்டஸ்ட்ரி இப்படி லாஸாக நடக்குது, இப்போ அதை மாற்றணும்னு பார்க்குறாங்க. ஏர்லைன் நடத்த முடியாதுன்னு புரிஞ்சிச்சு, ஹோட்டல் நடத்த முடியாதுன்னு புரிஞ்சிச்சு, பஸ் சர்வீஸ் நடத்த முடியாதுன்னு புரிஞ்சிச்சு. இப்படி இருக்கிறப்போ கோயில் நடத்த முடியும்னு எப்படி உங்களுக்கு உணர்வு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்கள் லாபம் இருக்கலாம் நல்லான்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் நல்லா, நீங்கள் நல்லான்ற வார்த்தை சொல்லணும்னா, இல்லை இல்லை நல்ல லாபம் இல்லை. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ரயில்வேக்கு இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வேறு எதுக்கு இல்லை நம்ம நாட்டில். ஒரு லட்சத்துக்கு மேலே எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா நீங்கள் சொல்ல முடியாது. இது நான் அந்த ரயில்வே மினிஸ்டர் கூட உட்காந்து அந்த அந்த யூபிஏ கவர்மெண்ட் இருக்கிறப்போ ரொம்ப வேலை பண்ணோம், அதுக்குள்ளே அவருக்கு மினிஸ்ட்ரி போயிடுச்சு, அப்படியே நின்றுடுச்சு. எல்லா ஊர்லேயும் சிட்டிக்கு நடுவில், நகரத்து நடுவில் ரயில்வேக்கு ஒரு 1,000 ஏக்கர், 2,000 ஏக்கர், 10,000 ஏக்கர் இப்படி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கேயும் இருக்குது தானே சென்ட்ரலில். இது நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் 10 மடங்கு லாபம் பண்ண முடியும், 100 மடங்கு பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலன்னா, நீங்கள் கொஞ்சம் யூரோப்பில் ஜப்பானில் ரயில்வேஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அவரெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு செக்மெண்ட்டு, இப்போ சென்னை பெங்களூர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தர் கொடுத்துட்டாங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அவருக்கு ஹெவியாக ஒரு சார்ஜ் போடுறாங்க அதுக்கு கான்ட்ராக்ட் ரேட்டு. கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ பணம் வந்துடுச்சு, மித்தது அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கணும். இப்போ ஏர்லைனு இப்போ அப்படி தானே நடக்குது, இப்போ ஏர்போர்ட்ஸ் அப்படி தானே நடக்குது. இப்போ நீங்கள் என்ன லாபகரமாக இருக்கிறதுன்றதுக்கு என்ன பார்க்கணுன்னா, இப்போ நான் 100 ரூபாய் போட்டால் எனக்கு 10 ரூபாய் வந்துச்சு நல்லா இருக்குது, நான் 1 கோடி போட்டு எனக்கு 10 ரூபாய் வந்துடுச்சுன்னா நல்லா இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்குறேன். ரயில்வேல எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னா யாரும் கற்பனை பண்ண முடியாது, இதுவரைக்கும் யாரும் அசிஸ்ட் பண்ணல. பட் த லார்ஜஸ்ட் லேண்ட் ஓனர் இன் த கண்ட்ரி இஸ் ரயில்வேஸ். நீங்கள் தானே அதை சொல்லணும். இல்லை வரல ஒரு கேள்வி பேசலாம். இப்போ நீங்கள் ப்ரைவேட்னா அவர் எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம், நம்ம மக்கள் தானே. பண்ண முடியலையே, பண்ண முடியாதான்னு கேட்குறேன், இதுவரைக்கும் பண்ண முடியலையே. இது உலகம் முழுக்கமாக எப்படி நடக்குது பாருங்கள். எங்கெங்கே கவர்மெண்ட்டே தொழில் நடக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்களோ அங்கே எல்லாமே சர்வீஸு இப்படி ஆயிடுச்சு. ப்ரைவேட் வந்தப்போ தான் சர்வீஸ் நல்லா இருக்குது. என்னத்துக்குன்னா, அவன் போட்ட பணத்துக்கு சம்பாதிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது அவனுக்கு. இங்கே யாரதோ பணம் நமக்கு ஆர்வம் இல்லையே. இல்லை வேண்டாம், சி ப்ரைவேட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது என்னென்னா, மக்கள் நாடு நடத்தணுமா அரசாங்கம் நடத்தணுமா? அரசாங்கம் என்ன பண்ணணும், சட்டங்கள் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், மக்கள் தானே தொழில் நடத்தணும். கவர்னன்ஸ் என்ன, ஃபாரின் ரிலேஷன்ஸ் இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் இருக்குது, முக்கியமான செக்யூரிட்டிக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும் கவர்மெண்ட்டு. போலீஸு, சிஐடி, அது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கவர்மெண்ட் நல்லபடியாக பார்த்துக்கணும். நாம் எல்லாமே நாமே பார்க்குறோன்னா யாருனாலையும் முடியல. பாஜக
இப்போது நான் சொல்கிறது, நான் உங்கள் வீட்டில் வந்து நான் உட்காந்துருவேன், ரொம்ப நாள்லேருந்து உட்காந்துட்டேன், இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் வீடு என் பேரில் எழுதிடணும்னு சொல்கிறேன், இதே சரின்னு நினச்சா நீங்கள் சொல்லுங்கள். அப்படி அப்படி வேண்டாம், இது கொடுத்தது ஒரு நோக்கத்தினால, யூஸ் பண்ணிக்கிங்கன்னு கொடுத்தாங்க. ஏதோ காலத்தில் 5 ரூபாய் வாடகைக்கு இருக்குது, நான் விசாரணை பண்ணியிருக்கிறோம், 1 ஏக்கருக்கு 5 ரூபாய் அது கொடுக்க மாட்டான் அவனு, 25-30 வருஷத்துலேருந்து கொடுக்கல, 5 ரூபாய் 1 ஏக்கருக்கு. இப்போது ஒரு சாமானியமான நிலம்னா தமிழ்நாட்டில் 10,000-15,000 கம்மி 1 ஏக்கருக்கு வாடகை இல்லை, ஏதோ இது பண்ணணும்னா விவசாயம் பண்ணணும்னா 5 ரூபாய் போட்டால் 5 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னா அவனுக்கே கொடுத்துடுவீங்கன்னு சொல்கிறீங்களா? இது என்ன இப்படி? சரி சரி, இப்போ நான் சொல்கிறது ஒரு புதுசாக ஒரு சட்டம், இது நான் இதுக்கு தான் நான் எல்லோரும் கோர்ட்டுக்கு போயிடலாமே, அது சொன்னாங்க. கோர்ட்டில் நமக்கு தீர்வு வேண்டாம், நமக்கு யாருக்கூடிய சண்டே இல்லை, அதனால் கோர்ட்டில் வேண்டாம், நமக்கு லெஜிஸ்லேஷன் தான் வேணும், அதனால தான் எலெக்ஷன் டைமில் எடுக்கிறோம். என்னத்துக்குன்னா லெஜிஸ்லேஷன் வேணும், இதுக்கு லெஜிஸ்லேஷன் இல்லாமல் இதுக்கு சொல்யூஷன் இல்லை. கோர்ட்டில் போனால் ஏதோ ஒரு இருக்கிற சட்டம் வச்சுட்டு ஏதோ ஒன்று பாஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இது எல்லாமே நிறைய பேர் இப்போ இருக்கிற, இப்போ இங்கே 2 கட்சி முக்கியமாக இருக்குது தமிழ்நாட்டில், இந்த 2 கட்சிக்கு இந்த கோயில் எடுத்ததுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, முதல்ல அது புரிஞ்சுக்கணும். டிஎம்கே இருக்கட்டும், ஏஐடிஎம்கே இருக்கட்டும், இதுக்கு கோயில் அரசாங்கத்து ஆதினில் இருக்குது தொடர்பு கிடையாது. முதல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்தாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்த்து, அதுக்கப்புறம் 1951 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறப்போ அவர் லா பண்ணாங்க, அந்த லா ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் ரெண்டுலேயும் கீழே போட்டாங்க. அதுக்கப்புறம் 1959 காமராஜர் இருக்கிறப்போ சட்டம் போட்டாங்க, அந்த சட்டம் தான் இப்போ செயல்பட்டிருக்குது. இதனால் இவருக்கு இப்போது எலெக்ஷனில் இருக்கிறவங்க இதுக்கு யாருக்கும் ஒன்றும் தொடர்பு இல்லை. இது பல இது எப்படின்னா ஏதோ நடந்து வர்றதுக்கு அப்படியே நடத்தலாமே அப்படியே நடத்தலாமே, என்ன முன்னேற்றமாக போகலான்ற விஷயம் வேண்டாமா? இதனாலே இப்படி வச்சா அரசாங்கத்தில், நான் இதெல்லாம் யோசனை பண்ணி பெரிய டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம், அதை இங்கே டிஸ்கஸ் பண்ண முடியாது, ரொம்ப எலாபரேட்டாக இருக்கிறது, அது 500-600 பேஜுக்கு போகுது. இப்போ வேண்டாம், நான் சொல்கிறது முதல்ல நோக்கம் சொல்லுங்கள், நமக்கு இப்படி நோக்கம் இருக்குது, இதுக்கு சரியான முறை வந்தால் ஹேண்டோவர். நான் சொல்கிறது நாளைக்கு நீங்கள் ஹேண்டோவர் பண்ண முடியாது, கொடுத்தாலே யாருனாலும் பார்த்துக்க முடியாது. முதல்ல ஒரு பாடி பண்ணணும், ஒரு 20 பேர் 25 பேர் பொறுப்பானவங்க தமிழ்நாட்டில், ஜாதி மதம் பார்க்காம யார் பொறுப்பாக திறமைக்கரமாக இருக்காங்களோ அவர் பண்ணி, ஒரு 2 பேர் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் வச்சு ரிட்டையர்டு பார்க்கணும், ப்ராசஸ் எப்படி கான்ஸ்டியூஷனில் எப்படி ஃபிட் பண்ண முடியும்னு. இது நாளைக்கு ஆகும் நான் நினைக்கல, 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், ஆனால் ஆரம்பிக்கணும் தானே, இல்லைன்னா எல்லாம் சிதைஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் ஒரு தடவை கொஞ்சம் போய் பார்க்கணும்னா, இப்போ 1000 வீடை போட போகிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில், நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சில் வழி வரலன்னா பாருங்கள். என்னம்மா கட்டாயமாக இருக்குது, அதுதானே சொல்கிறேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயி பூஜாரி இருந்தால் அதுதான். நீங்கள் இந்த ரங்கநாதர் கோயில் இருக்குது திருச்சிராப்பள்ளியில், அங்கே ஒரு வெள்ளை இது என்ன ஒடியூ சே டவர் கோபுரம் கோபுரம் வெள்ளை கோபுரம்னு இருக்குது, அந்த கொஞ்சம் கதை படித்து பாருமா, நீங்கள் லேடிஸாக இருக்கிறீங்க, ஒரு தடவை படித்து பாருங்கள், அந்த அம்மா எப்படி காப்பாற்றினாலும் அந்த கோயிலை ரங்கநாதரணி அப்படி பண்ணி உயிரை விட்டாலும் சும்மா உயிர் விடுறது இல்லை, வாட் ஷி டிட் தேர், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் படித்து பார்க்கணும். இப்போ அவர் பேரில் ஒரு கோபுரம் கட்டினாங்க, இப்படி இதுக்காக உயிர் விடுற ஆள் தானே வேணும், பக்தனை என்ன பண்ணுவான், அவனுக்கு எது மேலே பக்தியோ அது உயிரே போனாலும் சரி காப்பாற்றுவான். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சும்மா ஒரு எம்ப்ளாயி அங்கே போட்டான், அவனுக்கு கொடுக்குற சம்பளத்தில் என்ன பண்ணுவான், இங்கே கோடி கோடி ரூபாயில் இங்கே உட்காந்துருக்குது சொத்து மூர்த்தி ரூபத்தில், இவனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க 3000-4000-5000 சம்பளம் கொடுக்குறீங்க, அவனாக காப்பாற்ற முடியும்னு கேட்குறேன், முடியுமான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கட்டாயமா, அவரோட ஈடுபாடு இல்லாமல் நடக்காது, இல்லை இல்லை கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை அவரும் சரி இருக்காங்க,
சார். இந்த முடிச்சிடுவீங்களா எப்படி என்ன? இன்னைக்கே முடிஞ்சிட்டாலே, பொறுப்பான ஆள் இருக்கிறாங்க, அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்குது. இப்போ கூட நான் ஒன்றும் அங்கே நடத்தலை. நான் ஒரு வருடம் அங்கே இல்லைனாலும் பத்து வருடம் இல்லைனாலும் ரொம்ப முழு ஈடுபாடாக பண்ணுற தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் சார், இந்த கோயில் கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்களை அழிச்சிட்டு ஹிந்தியை மாத்துறதா நிறைய ஊடகங்கள்லையும் இணையதளங்களுக்கு வந்து என்னது, தமிழ் எடுத்துட்டு ஹிந்தி மாத்திட்டு இருக்காங்க லாங்குவேஜ். இந்த இங்கே கல்வெட்டுகளில், பழைய கல்வெட்டுகளில், ஸ்டோன்ஸ்ல எல்லாம் அது சொல்றேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இட்ஸ் நாட் ட்ரூ. ஐ டோன்ட் சி அந்த ஹைவே ஹிந்தி எனிவேர். அதே சொல்லியே இருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் டிரைவ் பண்ணி பாருங்க. நானும் டிரைவ் பண்ணியே இருக்கேன் ஹைவேல. இப்போ நான் இந்த ஏர்பிளேனில் ஏற முடியாமல் மோட்டர் சைக்கிளையே ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எங்கேயும் நான் ஒரு ஹிந்தி போர்டு இதுவரைக்கும் பார்க்கல. நீங்கள் அங்கே எங்கே பார்க்குறீங்க? கோவில் கல்வெட்டுகளில் சொல்கிறாங்க சார். கோவிலில் இன்ஸ்கிரிப்ஷன், ஓ கோயிலில் இன்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க. நான் பார்க்கல. நான் ஹைவே நினச்சேன் சார். இப்போது 12,000 கோயிலில் ஒரு பூஜை கூட நடக்கலன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அர்ச்சகர் வேணும் சொல்லுங்கள். நீங்கள் ரெண்டு ஷிஃப்ட் போட்டால் எவ்வளோ வேணும்? 200 பேர் சொல்கிறீங்க. 24,000 அர்ச்சகர் தேவையே. ஆமாம். சரி, இந்த ஜாதி எல்லாமே ஒரு காலத்தில் ஒரு செயலுக்கு ஒரு தொழிலுக்கு சேர்ந்தது. அது முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் யார் வேணாலும் காலேஜில் போய் என்ன வேணாலும் கற்றுக்கலாம் தானே. அதே விதமாக பூஜை பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாமே. நீங்கள் வந்து கொஞ்சம் ஈசா யோக மையத்தில் பார்க்கலாமே. We're running short of time, so we'll just take one last question. இது படம் இல்லை. நகைச்சுவை ஆன்மீக சேரத்துக்குல தான் இப்போ நம்ம, நான் உண்மையிலே நான் சொல்றேன், ஷூட்டிங் கும்பகோணம்லாம் போய் பார்த்துருக்கேன். அங்கே நிறைய கோவில்கள், பெரிய பெரிய கோவில்கள். ஆனால் முக்கியமாக இருக்கிற இப்போ திருவண்ணாமலைன்னா நம்ம அண்ணாமலையார் கோவில் மட்டும்தான் நல்லா மெயின்டைன் பண்ணி, அது கூட மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மயில்சாமி தெரியும் உங்களுக்கு. அதாச்சும் கார்த்திகை தீபத்துக்கு அப்போ இதுக்கு வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்துட்டு அவர் டொனேஷன் கலெக்ட் பண்ணுவார். எவ்ரி இயர் நானும் அதுக்கு கொடுப்பேன். அதாச்சும் வந்துட்டு அந்த கோவில் கோபுரத்துக்கு லைட்ஸ் போடுறதுலேருந்து, அப்புறம் அந்த கோபுரத்துக்கு ஃபுல்லாக மாலை போடுறதுலேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கோவில் இந்த மாதிரி, நான் கும்பகோணம் ஷூட்டிங் போக சொல்ல நிறைய கோவிலுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் ப்யூரிஃபயர் போட்டு கொடுத்துருக்கோம், எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்னா, கோவில்கள் சரியாக பராமரிக்கப்படுது பண்ணலாமா? நிறைய பண்ணல. நீங்கள் எவ்வளவே பண்ணாலும் பத்தாது. நிறையான்னு சொல்ல முடியாது, அது பத்தாது. அப்போது கோவிலுக்காக பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. பக்தர்கள் உண்மையாங்க. நான் பயங்கர பக்தன், நான் சிவன் பக்தன். நான் செய்யணும்னு நிறைய ஆசைப்படுறேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்போ அது கரெக்டான ஒரு ஆட்கள் கையில் இருந்தால், சத்குரு சொன்ன மாதிரி, அது நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஒரு கோவில்களுடைய ஆன்மீகம், நாட் ஒன்லி கோபுரம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல, ஸ்பிரிச்சுவலாகவே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிரியேட் பண்ணலாம். ஒரு இப்போ நமக்கு ஒரு ஃபேமிலியோட வெளியே போனோம்னா, நம்ம இப்போ இங்கே எங்கள் வீட்டில் வந்து மருந்தீஸ்வரர் கோவில் போகிறோம், இங்கே கபாலீஸ்வரர் கோவில் போகிறோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய கோவில்கள் இருக்குது, அதை நல்லபடியாக பண்ணலாம். ஸோ அது எனக்கு சரின்னு பட்டது. அதனால் சத்குருவோட நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு சத்குரு சொன்ன மாதிரி 25 பேர் செலக்ட் பண்ணுங்கன்றாங்களா, அதில் செலக்ட் பண்ணும்போது நான் கூட வந்து நிற்பேன். என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை, அது எனக்கு கோவம்லாம் கிடையவே கிடையாது. என்னென்னா, ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகும்போது அது ஆரம்பத்துலேயே அது கமெண்ட்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டா, இப்போ நான் படத்தில் கலாய்க்காத விஷயங்களே இல்லை. என்னென்னா, ஒரு விஷயம் போகும்போது நம்ம ஆரம்பத்தில் அதை கலாய்ச்சிட்டா, அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே காமெடி ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ இது வந்து ஒரு காமெடியான விஷயம் கிடையாது. இது உண்மையிலே தமிழ்நாட்டில் உண்மையிலே தமிழனுக்கு உண்டான ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அது வந்து தப்பாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சத்குருகிட்ட கேட்டு இதை நம்ம பேசணும், மீடியாவை கூப்பிட்டு மீடியாவில் வச்சு பேசணும். இது சும்மா இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் கலாச்சாரம் இது காமெடி ஆகிட்டு போகிற விஷயம் கிடையாது அப்படின்றதுக்காக தான் பேசுவாங்க. See, I want to say this. Let me say this in English so that I don't say something wrong in Tamil.
See, this is not a protest. This is not an agitation. This I am seeing as a responsible behavior for a citizen of this country. That before election, every citizen should express what should happen in this country. If we don't do that, we are unfit for democracy. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்றும் சொல்ல மாட்டோம், என்ன வேணும் நீ முடிஞ்ச அப்புறம் ஆள்றோம், அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் எல்லாரும் உயிரி எடுக்கிறோம், பலவிதமாக ரோட் பிளாக் பண்ணுறோம், ரயில்வே பிளாக் பண்ணுறோம், இது வேண்டாம் நமக்கு. இது நான் 5 பாயிண்ட் சொன்னேன், நீங்கள் யார் 5 பாயிண்ட் பற்றி கேட்கல நீனு. நீங்கள் ஒன்று, காவேரி 12 மாதம் ஓடுறதுக்கு என்ன செய்யணும், 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் எடுங்க. எதுக்கு முடியாது, எல்லாமே சயின்ஸ் இருக்குது, இது ஒன்றும் புது சயின்ஸ் இல்லை. இன்னொன்று, நம்ம கல்வி எந்த மட்டத்தில் இருக்குது? நாம் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு தடவை என்ன பண்ணோம்னா, முக்கியமாக லிட்ரஸி கொண்டு வந்தோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் கொஞ்சம் பேர் ரொம்ப திறமைக்கரமாக வளர்ந்துட்டாங்க, எங்கேயோ போயிருக்காங்க, உலகத்தில் பல பேர் செயல் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போது நம்ம ஜனத்தொகை 50% 30 வயசு கீழே இருக்கிறப்போ நம்ம எஜுகேஷனும் வேறு லெவலுக்கு போகணும், இந்த நாடு முன்னேற்றமாக போகணும்னா இன்னொரு லெவலுக்கு போகணும். அது செய்கிறதுக்கு கவர்மெண்ட் கையில் திறமை இருக்குதா? கட்டாயமாக இல்லை, 100%. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அவரால் இது செய்ய முடியாது. இதுக்கு நாம் வெளியிலேருந்து இன்வைட் பண்ணணும், இப்போ மக்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ தான் நடக்கும். இப்போ தோராயமாக ஒரு $25 பில்லியன் அளவுக்கு எஜுகேஷனு வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்க நம்ம குழந்தை எல்லாம், யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு, அண்டர் கிராஜுவேட் படிக்கிறதுக்கே இப்போ போயிருக்கிறாங்க அவ்வளோ பேர். இதெல்லாம் நம்ம இங்கே நிறுத்துக்கணும்னா, நம்ம மக்கள் இங்கே படிக்கணும், உயர்ந்த நிலையில் கல்வி இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நடக்குதா? நீங்கள் ஏதோ ஒரு 2% பட்ஜெட்டில் கொடுத்துட்டான், இதில் 68% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே எஜுகேஷனில், 68% வெறும் சம்பளத்துக்காக போய்க்குது. என்ன டெவலப் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க? இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும். இன்னொன்று, இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸில் முன்னேற்றமாக, 5 வருஷத்தில் நான் சொன்னது ஒரு இதாக வச்சு, நீங்கள் எல்லா தமிழ் மக்கள் எல்லாமே சிங்கப்பூர் போகணும்னு நினச்சிக்கிறாங்க. சிங்கப்பூர் உருவாக்குனது தமிழ் மக்கள் தான், மறந்தே போச்சு நமக்கு. எதுக்கு அங்கே போய் இருக்கணும்னு நினைக்கிறோம், இங்கே உருவாக்க முடியலையா? நான் சொல்கிறது 10 வருஷத்துக்குள்ளே சிங்கப்பூரில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாமே சென்னைக்கு வரணுன்ற மாதிரி பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் கையில் எல்லாம் இருக்குதா? இல்லை, ப்ரைவேட்டாக வரணும். எங்கேருந்து வரணும்? எல்லாம் நம்ம நாட்டில் இருக்குதா? இல்லை, வெளிநாட்டிலேருந்து வரணும். இது எல்லாம் செய்யணுன்னா ப்ரைவேட் பிஸ்னஸ் தானே பண்ண முடியும், அப்போ தானே நடக்கும் இது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இப்போது ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணுன்னா 10-12 நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும். நீங்கள் அது ஒன்றும் சாமானியமாக இல்லை, உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு இதில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியல. நமக்கு தெரிய, ஒரு யோகா சென்டருக்கு ஒரு பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு பில்டிங்கை ஒரு வருஷத்துக்கு மேலே அலையணும். ஆஃபீஸ் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ ஜாப்பனீஸ்க்கு ஒரு சிங்கிள் விண்டோ சென்டரில் பண்ணியிருக்காங்க, அங்கே சக்கன் ஆகுது. ஒரே ஒரு ஆஃபீஸர் போய் பார்த்தா முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறது ஒரு ஆஃபீஸர் கூட வேண்டாம். நீங்கள் சட்டம் என்னன்னு சொல்லுங்கள், நான் முடிச்சுக்கிறோம் ஆன்லைன்லேயே. இப்போ நான் அமெரிக்காவில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்குறோம், நான் அங்கே எல்லாம் நடத்துறதுக்கு 40 நிமிஷத்தில் ரெஜிஸ்டர் ஆகி டேக்ஸ் நம்பர் எல்லாம் வந்துடுச்சு 40 நிமிஷத்தில். எனக்கு அப்படியே ஆச்சரியம் ஆகிடுச்சு. இது என்னது, சும்மா ஆஃபீஸில் உட்காந்து இப்படி இப்படி பண்ணால் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகி வந்துடுச்சு 40 நிமிஷத்தில். இங்கே ஒரு கம்பெனி செட் பண்ணணும்னா 3-4 மாதம் ஆகுது. எல்லோரும் தெரிஞ்சிருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் போய் பார்க்கணும், சார் 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 அனி அப்படி பார்த்தாலே 3-4 மாதம் ஆகுது. நீங்கள் எப்படி வளர்றாமே நாடு வளமாக வாழ முடியுமா நான் கேட்குறேன். என்ன யாருக்கு உங்களுடைய ஓட்டுன்னு கேட்குறேன். 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 பாயிண்ட் யார் அட்லீஸ்ட் 3 ஆனாலும் நான் செய்வேன்னு சொல்லுவாங்களோ அவருக்கு தான் என்னுடைய ஓட்டு. +27 இந்த தடவை இல்லை இல்லை நான் சொல்கிறது வேண்டாம். நீங்கள் கூகுள் மேப் இல்லை நீங்கள் கூகுள் மேப்ஸில் பார்த்துக்கலாமே. 2010 எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது இங்கேன்னு இல்லை, யுனைடெட் நேஷன்ஸில் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆச்சு. 11% இன்க்ரீஸ் இன் க்ரீன் கவர் இன் தமிழ்நாடு.
இது சும்மா நாம் சொல்கிறது இல்லை, எல்லாமே டாக்குமெண்ட்டாக இருக்குது. இப்போது இந்த காவேரி குக்கூரல் அணை இந்த ஒரு வருஷத்தில் இந்த வைரஸ் கோவிட் வைரஸ் நடந்திருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம தன்னார்வ தொண்டர்களுக்கு போய் இப்போது வாட் யூ சே 11 மில்லியன் 11 ஒரு 1,10,00,000 மரம் விவசாயி வச்சுருக்காங்க. 13,000 விவசாயி 1,10,00,000 மரம் செடி வச்சுருக்காங்க. அவருக்கு இப்போ சப்சிடி இருக்குது, கர்நாடகாவில் சப்சிடி இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் சப்சிடி கொடுக்கல, நாம் கேட்டே இருக்கிறோம், இன்னும் ஆகலை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்வாயன்மெண்ட் மினிஸ்டரில் சப்சிடிக்கு பேசியிருக்கிறோம், ஆல்மோஸ்ட் இன்னும் முடிகிற மாதிரி இருக்குது. அது வந்துருச்சுன்னா விவசாயிக்கு ஒரு மரத்துக்கு 125 ரூபாய் சப்சிடி வரப்போகுது. எப்போ சப்சிடி வருது, மார்க்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு நீங்கள் மரம் வச்சிங்கன்னா உங்கள் உபயோகத்துக்கு நீங்கள் வெட்டினாலே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, இப்படி இருக்கிறது சட்டம். இப்போ நாம் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம், டிஜிட்டல் மார்க்கெட்லேயே நீங்கள் சேல் பண்ண முடியும். முக்கியமானது என்னென்னா, நம்ம நாட்டில் இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் என்ற வார்த்தையே நம்ம மொழியில் இருக்கக்கூடாது. என்னத்துக்குன்னா அந்த நிலை முடிஞ்சு போச்சு. நமக்கு ஃபாரஸ்டில் எந்த ப்ரொடியூஸ் எடுக்க முடியாது. நமக்கு மரத்து தேவை இருக்குது. நாம் ஒரு வீடு கட்டணுன்னாலும் ஒரு இது பண்ணணும்னா எல்லாத்துக்கும் மரத்து தேவை இருக்குது. நாம் அந்த மரம் வளர்த்துக்கணும் நம்ம ஜமீனில். இது பண்ணாதான் நீங்கள் எல்லா இடத்துல போக முடியும். என்னத்துக்குன்னா 84% ஜமீனை இப்போது உளுமையில் இருக்குது. இப்போ வேற எங்கே போய் மரம் வைக்க போகிறீங்க? வச்சா விவசாயத்தை வைக்கணும், அவனுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கணும். தமிழ்நாட்டில் 70,000 விவசாயி இந்த நம்ம கூட சேர்ந்து இந்த மர விவசாயம் பண்ணியிருக்காங்க.